हलो फ्रेंड्स वनकम नम्बर तमिलक चैनल नम्बर इनकी पाकपो और समोसा पैक वीडियो को नम्बे चेनल सब्सक्राइब पड़ा सब्सक्राइब अब पकड़ बिल चमी क्लिक पाको वाँ नाम वीडियो को ब्लौस तच्चे मीति तुणिया नम्बर वो मेरी रईस पैकोड़ और शीट वो की लाइनिंग क्ला तुणी एड़ वो इतना तुणियो अगल वो पदना इंच वयर वो एट इंच वह मारे मूण सेम अलव कट पड़ी वो इतने कुछ जिप रनर एड़को उंग जिपा ड्रेस जिप एचिकल कईपड़ी कुछ और तुणी कट पड़ी वो अगल वो पदना इंच वयर वो रे इंच रईस पैक और इंच अगल सेम नील कट पड़ी वो इतना रईस पैक ब्लौस पिटे ओना वे नम्बर नालु पकम तयल पेकल उंगे रईस पैक नम्बर रपर शीट कैनवा शीट यू को नम्बर तचकल नम्बर नालु पकम तची ओर मीति तुणी कट पड़ी एल वो जिप अटैच पड़पर जिपोड ऊट पी कीक मारे वे नम तकल जिप नम क्लोज पड़े वर् पे की मारे वे नम तकल इेमारी अंद पकम नम्बर इप वे तचकल नम तची पकम नम तची नाम लाइनिंग क्लॉथ मेल अब तुणियो ना पक अलडो नम्बर ऐसे जिप तक मेल लाइनिंग क्लॉथ वे अंद तयुक मेल नम्ब तयल पट विटा रे पकम துணி உங்களுக்கு வேகாம இருக்க பின் கூட பண்ணிக்கலாம் எல்லாம் சேம் அளவுல நல்ல அழகா மடி விரிச்சு வச்சு அதுக்கு மேலே கையில் போட்டு அடுத்த சைடு எடுத்துக்கிறோம் அப்புறம் நம்ம கையில் போட்டு எடுத்ததை லைனிங் கிளாத்தை அப்படியே உள் பக்கமாக திருப்புகிறோம்
திருப்பி எடுத்தாச்சு. இப்போ ஜிப் வந்து நமக்கு கரெக்டான ஒரு பொசிஷனில் வந்திருக்கு பூட்டுற அளவில். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு பதிவு தையல் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும். ரெண்டு பக்கமும் நம்ம பதிவு தையல் போட்டாச்சு. அப்படியே சுற்றி மூணு கிளாத்தும் மொத்தமாகற மாதிரி தச்சு விட்டுடலாம். நம்ம அடுத்த பகுதியிலையும் தைக்க போகிறோம். தச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வெட்டி எடுத்துடலாம். வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஜிப்பில் வந்து ரன்னர் அட்டாச் பண்ண போகிறோம். ரன்னர் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். அழகாக ரன்னர் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்த பக்கத்தில் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ரன்னர் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த துணி அப்படியே ஜிப்பு வந்து சென்டரில் வர மாதிரி வச்சு மடிச்சிருக்கோம். ஜிப்புக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்க எதிர்பக்கத்தை வந்து ஒரு ராஜ் பட்டு விடுறோம். அப்படியே நம்ம உள் பக்கமாக திருப்பி எடுக்கிறோம். ஜிப்பும் சென்டர் நாச்சும் ஒன்று ஒன்று சமமாக அட்டாச் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு பக்கத்து வேலை நமக்கு முடிஞ்சிட்டு, இப்போ ஹேண்டில் வைக்கிறதுக்காக ரைஸ் பேக்கோட சீட்டை நம்ம நடுவில் வச்சு அப்படியே மெயின் பேப்பருக்கு அப்படி மடித்து விட்டு தச்சு எடுத்துடலாம். அப்படியே நம்ம அடுத்த சைடும் தச்சு எடுத்துடலாம். மீதி இருக்க துணியை கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு வந்து அழகான பட்டி ரெடி ஆகிட்டு இதை நம்ம கேண்டில்லாம் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து எப்படி துணியை பிடிச்சி இழுக்கான்னு பாருங்கள். அப்படியே மேலமாக்க பிடிச்சி இழுக்குவேன்.
முக்கோண ஷேப்பில் மேலே மாக்க பிடிச்சி இழுத்துருக்கணுங்க. இப்படி வர்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம பட்டி தச்சு வச்சுருக்கதை அப்படியே உள்ளே கொடுத்து அதோடைய எண்டு பகுதி ரெண்டும் வெளியே வர்ற மாதிரி வச்சு இப்படி பிடிச்சிருக்கோம். எப்படி பிடிச்சிருக்கோன்னு நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு அப்படியே இதை நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். முக்கோண ஷேப்பில் வச்சு நம்ம தையல் போடுறோம். கீழே வந்து இப்படி இருக்குது. நம்ம ரெண்டாவது தச்ச மேல் பகுதி வந்து மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி வச்சு நம்ம தச்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு இப்போ திரும்ப பாருங்கள். இப்படி திருப்பி ஜிப் பகுதியை நம்ம எடுக்கிறோம். இப்படி ஜிப்பை வந்து கொஞ்சமாக பிரித்து விட்டு நல்ல பக்கத்தை முழுசாப்படி மேலே கொண்டு வரோம். எல்லா கார்னரையும் நல்லா வெளியே எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு நம்ம பேக் எப்படி ரெடியாக இருக்குறத பார்க்கலாம். பாருங்கள் ஜிப் எப்படி மூடிடலாம். வா, இவ்வளோ அழகான பேக் நமக்கு ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்க சமோசா ஷேப்பில் இருக்குது. நீங்களும் இந்த பேக்கை தச்சு பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக தச்சிடலாம். தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.